ஹாய் மக்ளே வணக்கம் வெல்கம் டு மெட்ராஸ் டென்னல்ஐ சேனல் ரொம்ப நாள் கழித்து ஆடியோ ரெக்கார்டிங்கோட வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி ரெசிபி என்னென்னா இறால் கோலா உருண்டை கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக் ஐட்டம் மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுருக்கேன் என்னோடய கிட்ஸுக்கு உள்ளே வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் இருந்தால் உடனே அதை தேடி கண்டுபிடிச்சி எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையுமே அரைச்சி போட்டு செஞ்சுருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நாலு பச்சை மிளகா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஒரு கொத்து கொத்தமல்லி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு புதினா இலை இது எல்லாத்தையும் குறை உரப்பை அரைச்சி எடுத்துக்கலாம் இரநூறு கிராம் எறவை நல்லா தூள் சேர்த்து கழுவி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் சோம்பு தாளிச்சிக்கலாம் அதில் கழுவி வச்ச இறாவை நல்லா போட்டு வதக்கிப்போம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க ஸ்லோ நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குனிங்கன்னா நிறைய தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும் இறா நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நான் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் கரம் மசாலா அதனால நான் லைட்டாக சேர்த்துக்கிட்டு நீங்கள் வறுக்காமல் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருந்திங்கன்னா எண்ணெயிலையே போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இறாவை சேர்த்து வதக்குங்க இறா நல்லா வதங்கி பச்சை வாசனை போயிடுச்சு அதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டு இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸில் அரைச்சி எடுத்துக்கோங்க மிச்சம் இருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகா விழுதையும் சேர்த்துக்குவோம் யூஷுவலாக கோழா உருண்டைக்கு நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லியெல்லாம் சேர்ப்போம் என்னோடய குழந்தைங்க அதெல்லாம் பொறுக்கி எடுத்து கீழே போட்டுருவாங்கன்றதுக்காக நல்லாத்தையும் அரைச்சி சேர்த்துட்டேன் வெங்காயத்துக்கு பதில் ஆனியன் பவுடர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண ஆனியன் சேர்த்துக்கோங்க உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு பைண்டிங்காக ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஒட்டுக்கடலை பொடி சேர்த்துருக்கேன் இது எதுக்குன்னா நம்ம உருட்டி எண்ணெயில் போடும்போது அது பிரிஞ்சு வந்துடக்கூடாதுன்றதுக்காக நம்ம பொட்டுக்கடலை கடலை பொடி சேர்க்குறோம் உங்களுக்கு வேணும் இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கோலா உருண்டைக்கு தேவையான மாவை ரெடி பண்ணியாச்சு இப்போ நான் இங்கே பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நம்ம அப்படியே அந்த மாவை உருட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுக்கலாம் நான் கிட்ஸுக்கு கொடுக்குறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக மேலே ஒரு கோட்டிங் தான் விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுக்காக இதை பண்ணுறேன் இந்த மாதிரி கோலா உருண்டை ஃபுல்லாக உருட்டிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் பரட்டி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆயிலில் பொறிச்சி எடுங்க அப்போ அந்த ப்ரெட் க்ரம்ஸ் வந்து ரொம்ப உதிர்ந்து வராது எண்ணெயில் போடும்போது ஃப்ரை பண்ணும்போது ஃப்ளேம் வந்து ரொம்ப மீடியமான ஃப்ளேமில் இருக்கட்டும் இல்லைனா நம்ம மேலே கூட்டிங் கொடுத்துருக்குற ப்ரெட் க்ரம்ஸ் வந்து சீக்கிரமாக ப்ரௌன் ஆகிடும் உள்ளே இருக்கிற அந்த ப்ரான் வந்து வேகமாக இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் ரொம்ப லோவான ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள் அப்போ தான் உள்ளே இருக்கிற அந்த மீட்டும் நல்லா வேகும் சாப்பிட்றதுக்கும் நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் இப்போ எல்லா கோலா உருண்டையும் பொறிச்சு எடுத்தாச்சு பிளேட்டிங்கும் பண்ணியாச்சு ரொம்ப அழகாக இருக்குது நல்லா கிறிஸ்பியாக வந்திருந்தது நம்ம இப்போ பிச்சு பார்க்கலாம் உள்ளே எப்படி வந்திருக்கு எப்படி டெக்ஸ்சர் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் கையில் எடுக்கும்போதே இந்த லேயர் கிறிஸ்பாக இருக்கிறது தெரியுது உள் பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது என் கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்